மிகு பொதுக்கூட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் மகேஷ் அவர்களை, பேரணியை துவக்கி வைத்து சிறப்பித்திருக்கிற விவசாயிகள் உற்பத்தியாளர் சங்கத்தின் பொறுப்பாளர் தோழர் ஆறுமுகம் அவர்களை, நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற தோழர் மேகலா அவர்களை, இந்நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்குரைஞர் அணி செயலாளர் பார்வேந்தன் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் லாரன்ஸ் அவர்களை, மக்கள் மன்றத்தை சார்ந்த தோழர் ஜெஸ்ஸி அவர்களை, பெரியார் சிந்தனை இயக்கத்தை சார்ந்த சிந்தனையாளர் இயக்கத்தை சார்ந்த தோழர் புதுவை தீனா அவர்களை, மக்கள் மன்றத்தை சார்ந்த தோழர் பாலு, தோழர் திருமலை, தோழர் மகா உள்ளிட்ட கட்சியின் முன்னோடிகளே, மக்கள் மன்றத்தின் முன்னோடிகளே, இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் தி வேல்முருகன் அவர்களை, திராவிடர் விடுதலைக் கழகத்தின் தலைவர் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களை, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னோடிகள் வாசரை செல்வராஜ் அவர்களை, மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் அவர்களை, மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு அவர்களை, மாவட்ட செயலாளர் மேனகாதேவி கோமகன் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மண்டல செயலாளர் சிறுத்தை வி கிட்டு அவர்களை, ராணிப்பேட்டை ரமேஷ் கருணா அவர்களை, வந்தவாசி பாஸ்கர் அவர்களை, திருவண்ணாமலை பி கா அம்பேத் வளவன் அவர்களை, கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் ஆ பாலசிங்கம் அவர்களை, மற்றும் அசுரவடிவேலு இயக்கத்தின் மண்டல துணை செயலாளர் பருத்திக்குளம் சேகர் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற மக்கள் மன்றத்தை சார்ந்த போராளிகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தாழ்வாக வந்ததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் மகேஷ் தன்னுடைய ஆத்திரத்தை இங்கே வெளிப்படுத்தினார், கண்டித்தார். வழிநெடுகிலும் நம்முடைய தோழர்கள் நான் விடுத்த வேண்டுகோளையும் மறுதளித்து கொடியேற்று விழா நிகழ்ச்சிகளை செய்து ஆங்காங்கே என்னை மறித்து நிறுத்தி நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள். இதே நாளில் தவிர்க்க முடியாமல் பாவலரேறு பிரிஞ்சி திறனார் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்விலும் நான் மேடவாக்கத்திலே பங்கேற்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்துவிட்டது. அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நான் 6:30 மணிக்கு புறப்பட்டேன் என்றாலும் கூட, வழியில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் 8:30 மணிக்குள் இருந்து சேர்ந்திருக்க முடியும். 8 மணிக்கு மேடைக்கு வந்து விடுவேன் என்று நான் உறுதியளித்தேன், ஆனால் இயலவில்லை. அதற்காக மீண்டும் ஒரு முறை வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தீவிரமாக தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்தி வருகின்றன. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்றோடு நிறைவு பெற்றுவிட்டது. அதிமுக இன்னும் கூட்டணியை அமைக்கவே இல்லை. பாஜகவுக்கு ஆளே கிடைக்கவில்லை. கூட்டணி அமைப்பதற்கு ஒரு கட்சியும் கிடைக்கவில்லை. ஒன்று இரண்டு லெட்டர் பேடு கட்சிகள் தான் உள்ளன. கண்ணு கெட்டிய தூரம் வரையில் திமுக கூட்டணிக்கு எதிரிகளே இல்லை. தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த சூழலில் மக்கள் மன்றம் பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், ஜனநாயக இந்தியாவை கட்டி எழுப்புவோம் என்று ஒரு அறைகூவலை விடுக்கிற வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிற வகையில் இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்திருப்பது போற்றுதலுக்குரியது. நேரடியாக இந்தியா கூட்டணியை ஆதரியுங்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாக பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் என்று மிகவும் குறிப்பான செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிக்கு எதிர் அணி அதிமுக தான், பாஜக ஜீரோ. தமிழ்நாட்டில் பாஜக என்று ஒரு கட்சியே கிடையாது. சோசியல் மீடியாவிலே நாள்தோறும் பாஜக ஏதோ பெரிய சக்தி என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மாயத்தோற்றம். அப்படி என்றால் தமிழ்நாட்டிலே அதிமுகவை வீழ்த்துவோம் என்று தானே சொல்ல வேண்டும்? பாஜகவை வீழ்த்துவோம் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்கிற கேள்வி எழுவது இயல்பு. அதிமுகவை அல்லது அதிமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்றால் திமுகவுக்கு அல்லது திமுக கூட்டணிக்கு ஆதரவாக நாம் நிலைப்பாடு எடுத்ததை போல் வெறும் கட்சி சார்ந்த ஒரு நிலைப்பாட்டினை எடுத்ததை போல் திமுகவா அதிமுகவா என்கிற போது திமுகவை ஆதரிக்கிறோம் என்று சொல்லுவதை போன்ற ஒரு கருத்தை அது பதிவு செய்யும் அல்லது உருவாக்கும். தமிழ்நாடு என்கிற அளவில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பின் பொருள். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல. அகில இந்திய பார்வையில் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதனை வீழ்த்தியே தீர வேண்டும், ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அந்த கட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குரல் இன்றைக்கு நாடு முழுவதும் ஒலிக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒலிக்கிறது. பாஜகவை வீழ்த்துவோம் மேற்கு வங்கத்திலே ஒலிக்கிறது, பீகாரிலே ஒலிக்கிறது, உத்தரப்பிரதேசத்திலே ஒலிக்கிறது, மத்திய பிரதேசத்தில் ஒலிக்கிறது, மகாராஷ்டிராவில் ஒலிக்கிறது, தென்னிந்தியாவில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் ஒலிக்கிறது. புதுதில்லியில் நாள்தோறும் இந்த ஆட்சியை தூக்கி எறியுங்கள் என்று அறிவார்ந்த சான்றோர் பலரும், கட்சி சார்பற்ற அமைப்புகளை சார்ந்தவர்கள் பலரும் போராடி கொண்டே இருக்கிறார்கள், போர்க்குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒருபுறம் விவசாயிகள் போராட்டம் நடைபெறுகிறது, இன்னொரு புறம் இவிஎம் பிரதமர் மோடியை தூக்கி எறிவோம் என்று
பிரதமர் மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அவர் இவிஎம் என்கிற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆகவே அவர் பீப்பிள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல, இவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்று வட இந்தியர்கள் மோடிக்கு எதிரான போர் குரலை எழுப்பி வருகின்றனர். நாடு தழுவிய அளவில் ஒலிக்கிறது, காஞ்சிபுரத்திலும் ஒலிக்கிறது, மக்கள் மன்றத்தில் ஒலிக்கிறது. ஏன் பாஜகவை வீழ்த்த வேண்டும்? அது ஒரு ஜனநாயக சக்தி அல்ல, பாசிச சக்தி. அதனால்தான் பாசிச பாஜகவை வீழ்த்துவோம். பாசிசம் என்றால் என்ன என்பதை எனக்கு முன்னர் பேசிய தலைவர்கள் உங்களிடத்தில் விளக்கி இருக்கிறார்கள். அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் சொன்னார், சர்வாதிகாரம் என்பது கொடுமையானதுதான், ஆனால் அதைவிடவும் கொடியது, தீங்கானது, பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடியது, மக்களுக்கு எதிரானது பாசிசம். ஜனநாயகம் என்பது ஒரு கோட்பாடு என்றால் அதற்கு நேர் எதிரான இன்னொரு கோட்பாடு தான் பாசிசம் என்பதாகும். உண்மைக்கு எதிரானது பொய் என்பதைப் போல, இனிப்புக்கு எதிரானது கசப்பு என்பதைப் போல, ஜனநாயகத்திற்கு எதிரானது பாசிசம். இரண்டும் நேர் எதிர் சொற்கள், நேர் எதிர் கோட்பாடுகள். அதனால்தான் அடுத்த வரியிலே ஜனநாயக இந்தியாவை கட்டி எழுப்புவோம், கட்டி அமைப்போம். இந்த பொதுக்கூட்டத்தின் தலைப்பு பாசிச பாஜகவை வீழ்த்துவோம். அத்துடன் நின்றுவிடவில்லை, ஜனநாயக இந்தியாவை கட்டி அமைப்போம். பாசிசம் என்பதற்கு நேர் எதிர் சொல்லாடல் ஜனநாயகம். ஜனநாயகம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பாசிசம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பாசிசம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெளிவை நாம் பெற்றால் பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட கட்சி, அது ஆட்சியிலே நீடிப்பது சரியா, மூன்றாவது முறையாகவும் அது ஆட்சிக்கு வருவது இந்த நாட்டுக்கு நல்லதா என்ற கேள்வியை நாம் எழுப்பி நாமே விடை காண முடியும். கடந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா எத்தகைய ஆட்சியை நடத்தியிருக்கிறது, மக்களுக்கு எத்தகைய நலத்திட்டங்களை செய்திருக்கிறது, என்ன வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம், உலக அரங்கில் இந்திய தேசத்தின் மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வாறு இருக்கிறது, விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா, பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுத்திருக்கிறார்களா, விவசாயிகள் இங்கே நிம்மதியாக வாழ முடிகிறதா, தொழிலாளர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற முடிகிறதா, ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக வாழ முடிகிறதா, பெண்களுக்கு இந்த சமூகத்திலே என்ன பாதுகாப்பு உள்ளது, இஸ்லாமியர் கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு ஜனநாயக உரிமைகள் கிடைக்கின்றனவா, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏராளமான கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவற்றுக்கெல்லாம் விடை ஒன்றுமில்லை என்பதுதான். இந்த 10 ஆண்டுகளில் பாஜக என்ன சாதித்திருக்கிறது? அதானி அம்பானி ஆகிய இரண்டு பேரும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சேவை செய்து சாதித்திருக்கிறது. உலக பணக்காரர்களின் வரிசையில் அதானியை கொண்டு வந்து
மூன்றாவது நான்காவது இடத்திலே அமர வைத்திருக்கிறார் மோடி. மோடியின் சாதனை 10 ஆண்டு கால சாதனை. அதானியை உலக பணக்காரர்களின் வரிசையில் முதல் 4 இடங்களிலே கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதுதான். தனியார் துறைகளை வளர்ப்பதற்காக பொதுத்துறைகளை விற்றதுதான். உழைக்கும் மக்களின் கைகளில் இருந்த கசங்கிய 500 ரூபாய் நோட்டுகளையும் 1000 ரூபாய் நோட்டுகளையும் செல்லாது என்று அறிவித்ததுதான் மோடியின் சாதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு வக்கில்லாதவர்களின் அயல்நாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணங்களை மீட்டு கொண்டு வருவோம், ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் சேர்ப்போம் என்றெல்லாம் சொன்ன மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டுகளில் அது பற்றி எப்போதாவது வாய் திறந்து அதற்கு விளக்கம் சொல்லியிருப்பாரா? அந்த பண கருப்பு பணத்தை மீட்டு வந்திருப்பாரா? இல்லை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று 2வது முறையாக ஆட்சிக்கு வந்த போது 2019 மோடி வாக்குறுதி அளித்தார். இந்த 5 ஆண்டுகளில் 10 கோடி பேருக்கு அவர் வேலை வாய்ப்பு தந்திருக்க வேண்டும். வேலை வாய்ப்பின்மை என்பது அதிகரித்திருக்கிறதே தவிர இளைஞர்களுக்கு, படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. வேலை வாய்ப்பின்மையை தக்க வைக்க வேண்டும் என்பது அவர்கள் அரசின் கொள்கை திட்டங்களுள் ஒன்று. ரெக்ரூட்மெண்டே கூடாது, புதிதாக வேலை வாய்ப்பு கூடாது, நியூ ரெக்ரூட்மெண்ட் கொடுக்க கூடாது. அரசாங்கம் செலவு செய்யக்கூடாது, அது இந்த ஆட்சியாளர்களின் கொள்கைகளுள் ஒன்று. புதுசா ஆள் எடுக்கக்கூடாது, நிறைய சம்பளம் கொடுக்க கூடாது, அவுட் சோர்சிங் தான் செய்யணும், எல்லாவற்றையும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஒப்படைச்சிடணும். அவுட் சோர்சிங்னா தனியார்கிட்ட வேலையை, கான்ட்ராக்டில் வேலையை கொடுத்து அரசாங்க வேலையை செய்து முடித்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் சர்வீஸ் செய்யக்கூடாது, இலவச திட்டங்கள் கூடாது, ரேஷன் கடைகள் கூடாது. வளர்ச்சி பணிகளில் ஈடுபடலாம், பள்ளிக்கூடங்கள் தனியாருக்கு ஒப்படைத்து விட வேண்டும், அரசாங்கம் பணம் செலவு பண்ணக்கூடாது, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது, 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கொடுக்கக்கூடாது. பதவி உயர்வுகள் தரக்கூடாது, அதனால் சம்பளம் உயர்கிறது, அரசாங்கத்திற்கு கஜானா காலியாகிறது, அரசாங்கம் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆகவே செலவினங்களை குறைக்க வேண்டும் என்பதனால் வேலை வாய்ப்பை தரக்கூடாது என்பது ஒரு கொள்கை திட்டமாக மாறுகிறது. அரசாங்கமே பள்ளிக்கூடங்களை நடத்தினால், கல்லூரிகளை நடத்தினால், பல்கலைக்கழகங்களை நடத்தினால், அரசாங்கமே மருத்துவமனைகளை நடத்தினால் செலவினம் கூடுகிறது. அரசாங்கம் நிறைய வரக்கூடிய வருவாயில கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்கிறதே பாதிக்கு மேல போய்விடுகிறது என்று கணக்கு பார்க்கிறார்கள். அரசாங்கத்திற்கு வருகிற மொத்த வருவாயில் அரசு ஊழியர்களுக்கு, அதிகாரிகளுக்கு பணம் சம்பளம் போடுவதிலேயே செலவாகி விடுகிறது. அப்படி செலவு செய்யக்கூடாது என்றால் நியூ ரெக்ரூட்மெண்ட் கூடாது. நியூ ரெக்ரூட்மெண்ட்னா புதிதாக ஆட்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது, செலவினத்தை குறைக்க வேண்டும். பொதுத்துறைகளில் வருகிற லாபம் போதவில்லை, அது அரசாங்க செலவுக்கு பயன்படவில்லை, அனைத்தையும் தனியாரிடத்தில் ஒப்படைத்துவிடு. துறைமுகமா அதானிக்கு, விமான நிலையமா அதானிக்கு, ரயில் நிலையமா அதானிக்கு, தெர்மல் பவர் பிளான்டா அதானிக்கு, A to Z மால்கள் கட்ட வேண்டுமா அதானிக்கு, எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விடு. NLC போன்ற பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு கொடுத்து விடு. அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் சொன்னார், அருண்ஸ்வரி என்ற ஒரு மந்திரியை பொதுத்துறைகளை விற்பனை செய்வதற்குமே சேல்ஸ்மேன் மாதிரி ஒரு மந்திரியை போட்டு வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு சேல்ஸ்மேன், கேபினெட் சேல்ஸ்மேன்.
பொதுத்துறைகளை விற்பனை செய்வது, தனியாருக்கு தாரை பார்ப்பது என்பதுதான் அந்த துறையின் வேலையே. அப்படிப்பட்ட பொருளாதார கொள்கையை கொண்டவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கியிருக்கிறது. ஒருபுறம் கார்பரேட் மயமாக்குதல், கார்பரேட் மயமாக்குதல், எல்லாவற்றையும் அரசு துறைகள் பொதுத்துறைகளை எல்லாம் தனியாரிடம் ஒப்படைத்து மெகா திட்டங்களாக, மெகா ப்ராஜெக்ட்ஸ்களாக தனியாரிடம் ஒப்படைத்து அவனே அனைத்து செலவுகளையும் மெயின்டெனன்ஸ் உள்ளிட்ட அனைத்தையும் பார்த்துக் கொள்வான், லாபத்தையும் சம்பாதித்துக் கொள்வான். இவர்களுக்கு என்ன லாபம்? எந்த பொருளை விற்றாலும் வாங்கினாலும் இவர்களுக்கு கமிஷன் கிடைக்கும். கமிஷனை எப்படி கருப்பு பணமாக வாங்கி எங்கே பதுக்கி வைப்பது? அதனால் தான் தேர்தல் பத்திரம் வந்தது, எலக்டோரல் பாண்ட். பணத்தை எல்லாம் நீ ஒயிட் மணியா போட்டு கட்சி அக்கவுண்டில் போடு. 6,600 கோடி டொனேஷன். அவனை எவனும் இங்க யாரும் விமர்சனம் பண்ண மாட்டான். நீ போய் ஒரு கடை தெருல ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒரு 500 ரூபா 1,000 ரூபா அங்கே மாநாட்டு கொடுன்னு கேட்டா, சிறுத்தைகள் மிரட்டல், கட்ட பஞ்சாயத்து கும்பல், நன்கொடை கேட்டு மிரட்டல், இந்த ஊடகங்கள்லாம் அதை தனியாக எடுத்து கிளிப்பி போடுவான். ஒரு நிமிஷம் திரும்ப 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 போட்டு வைரல் ஆக்குவான். 6,600 கோடி பெரும் முதலாளிகளிடம் இருந்து கொள்ளையடித்திருக்கிற பாஜகவை எந்த ஊடகமாவது அம்பலப்படுத்துகிறதா? இந்த பணத்தை எப்படி நீ வாங்கினாய்? யார் மனமு வந்து உனக்கு கொடுத்தது? எந்த கார்பரேட் கம்பெனி கொடுத்தது? கேட்க முடியுமா? பத்தாண்டுகளில் பாஜக கார்பரேட் மயமாதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இரண்டாவது, சனாதன மயமாதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு கான்செப்ட். ஒன்று சனாதனமயப்படுத்துதல், எல்லாவற்றையும் 1,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூக கட்டமைப்பை சீர்குலையாமல் பாதுகாப்பது, வர்ணாசிரம தர்ம முறையை அப்படியே பாதுகாப்பது, மேல்சாதி கீழ்சாதி என்கிற பாகுபாடுகளை காப்பாற்றுவது, அந்த சமூக ஒழுங்கு சீர்குலைவதற்கு சமூக நீதி என்கிற கோட்பாடு காரணமாக இருக்கிறது, அந்த சமூக நீதியை குழிதோண்டி புதைப்பது, இதுதான் சனாதனமயமாதல். பார்ப்பனர்களே மேல்சாதி, அனைவரும் கீழ்சாதி, இதுதான் சனாதனமயமாதல். சனாதனம்னா நமக்கு தெரியலன்னு சொல்றாங்க பல பேர், தெரியாம இவங்க பேசுறாங்க. சனாதனம்னா இந்து தர்மம், இந்து தர்மம்ங்கிறது வேற. அந்த விமர்சனத்துக்குள்ள நாம போக வேண்டாம், திராவிடர் கழகம் போகணும், அவங்க பேசணும். சிவனை நம்புவது, மகாவிஷ்ணுவை நம்புவது, திருவிளையாடல் புராணங்களை நம்புவது, அல்லது அம்மனை நம்பி வழிபாடு செய்வது, நேற்றைக்கு மகாசிவராத்திரி விடிய விடிய விழித்திருப்பது, இது இந்து சமூகத்தினரின் நம்பிக்கை. இந்த தர்மம் வேறு, ஒரு நம்பிக்கை என்பது வேறு, கடவுள் நம்பிக்கை என்பது வேறு. இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு விக்கிரகம் இல்லை, உருவம் இல்லை என்பது அவர்களின் நம்பிக்கை. உலகம் முழுவதும், யூனிவர்ஸ், பிரபஞ்சம் முழுவதும் அதை படைத்தவர் ஒருவர் தான், அவர் பெயர் அல்லாஹ். இது இஸ்லாமியர்களின் நம்பிக்கை. அந்த அல்லாஹ்வுக்கு எந்த உருவமும் கிடையாது, ஏனென்றால் மனிதன் யாரும் கடவுளை பார்த்ததில்லை. நீ பார்த்ததாக உருவம் கொடுத்தால் அது மக்களை ஏமாற்றுவதாக பொருள். இதுதான் இஸ்லாமியர்களின் நம்பிக்கை. கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய பிள்ளையாக அவதரித்து வந்தவர் இயேசுப்பா, அவர் இறை தூதர். எப்படி நபிகள் நாயகம் ஒரு இறை தூதரோ, அப்படி இவரும் இறை தூதர், அல்லது இவரே இறைவர், ஆண்டவர், இவரே கடவுள் என்று நம்புகிற நம்பிக்கை. அதுபோல இந்துக்களுக்கும் நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கைக்குள் நாம் இப்போது நுழையவில்லை. ஆனால் சனாதன தர்மம் எது?
பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது சனாதன தர்மம். ஆணாய் பிறந்ததனால் பெண்ணை விட ஆண் மேலானவன் என்கிற உணர்வு, அந்த கருத்து, அதுதான் சனாதன தர்மம். பிராமணனாய் பிறந்ததனால், அக்ரஹாரத்தில் பிறந்ததனால் அவன் எல்லாரையும் விட உயர்ந்தவன், அதுதான் சனாதன தர்மம். சத்திரியன் பிராமணனை விட கீழானவன், வைசியன் பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் கீழானவன், சூத்திரன் பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் வைசியனுக்கும் கீழானவன். இந்த வர்ணாசிரம தர்ம முறை, உயர்வு தாழ்வு என்கிற அந்த சிந்தனை, அந்த தர்மம், அதுதான் சனாதன தர்மம். சனாதன தர்மத்திலே இரண்டாவது முக்கியமான கூறு என்னவென்றால் அகமண முறை. அகமண முறை என்றால் சாதிக்குள் சாதி திருமணம் செய்ய வேண்டுமே தவிர சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது. இந்த பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்பது வேறு எந்த மதத்திலும் கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்கிறது சனாதன தர்மம். அகமண முறை என்பது வேறு எந்த மதங்களிலும் கிடையாது, உலகத்தில் தோன்றிய எந்த மதத்திலும் கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்கிறது. பிராமண வர்ணத்திலே பிறந்தாலும் பிராமணன் என்பது சாதி அல்ல, வர்ணம். ஐயர் என்பது சாதி, ஐயங்கார் என்பது சாதி. வர்ணம் வேறு, சாதி வேறு. வர்ணத்திற்குள்ளே சாதிகள் உண்டு. அங்கே கூட சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது, சாதி கலப்பு ஏற்படக்கூடாது, ஐயரும் ஐயங்காரும் கலந்துவிடக்கூடாது. இதுதான் சனாதன தர்மம். அகமண முறை, இது மிக முக்கியமான கிரைடீரியா, இதுதான் சனாதன தர்மம். மூன்றாவது மிக முக்கியமானது தீட்டு கொள்கை. தீட்டு கொள்கை என்பது உலகத்தில் தோன்றிய எந்த மதத்திலும் கிடையாது, சனாதன தர்மத்தில் மட்டும்தான் தீட்டு கொள்கை உண்டு. தீட்டு என்பது பறையர்களுக்கு எதிரானது என்று கருதுகிறோம், இல்லை. பார்ப்பன குடும்பத்தில் பார்ப்பன பெண்ணுக்கும் தீட்டு உண்டு. பார்ப்பன பெண்மணியாக இருந்தாலும் அந்த பெண்மணிக்கும் தீட்டு உண்டு. தீட்டு கொள்கை என்பது உலகத்தில் தோன்றிய எந்த மதத்திலும் கிடையாது, உலகத்தில் தோன்றிய எந்த மதத்திலும் கிடையாது. ஆக சனாதன தர்மம் என்றால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு, சாதிக்குள் சாதி திருமணம் செய்ய வேண்டும் என்கிற அகமண முறை, சாதியின் பெயராலும் பாலினத்தின் பெயராலும் தீட்டு கடைபிடிக்கிற தீண்டாமை, காணாமை, அண்டாமை என்கிற தீட்டு கொள்கை, இதுதான் சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்தை மீண்டும் இந்த மண்ணில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக உருவான அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அதற்காக உருவான அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். பார்ப்பனர்களின் அதிகாரம் பறிபோகிறது, உயர்சாதி இந்துக்களின் நீண்ட காலமாக அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருந்த அனைத்து தலங்களிலும் கோலோச்சுகிற அளவுக்கான வலிமையை பெற்றிருந்த அதிகாரம் பறிபோகிறது. எப்படி பறிபோகிறது? இடஒதுக்கீட்டு மூலமாக அது மெல்ல மெல்ல பறிபோகிறது. இடஒதுக்கீடு என்கிற பெயரால் இந்த அவுட்காஸ்ட், நாலு வருணத்திற்கும் உட்படாமல் அவர்களை எதிர்த்து நிற்கிற பட்டியல் குடியை சார்ந்த மக்கள், பழங்குடியை சார்ந்த மக்கள், இவங்க அவுட்காஸ்ட், அவர்னாஸ், இந்த நான்கு வருணத்துக்குள்ளே வரமாட்டாங்க, இந்த சாதி இந்து போல்டுக்குள்ள வரமாட்டாங்க. ஐந்தாம் சாதி கிடையாது, எதிர் சாதி, எதிர்த்து நிற்கிற சாதி, நான்கு வருணங்களையும் எதிர்த்து நிற்கிற ஒரே சமூக பிரிவு. இந்த நாலு வருணத்துக்கு கீழே இருக்கிற ஐந்தாம் சாதி அல்ல, அது கீழே கிடக்கிற சாதி அல்ல, எதிரே நிற்கிற சாதி, அதுதான் இந்த மண்ணில் தலித் என்றும் பழங்குடி என்றும் அழைக்கப்படுகிற சமூக பிரிவினர். சமூக பிரிவினர் அவர்களுக்கு இன்றைக்கு சமூக நீதி என்கிற அடிப்படையிலே கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அவர்கள் கல்வி கற்று அதிகாரத்திற்கு வருகிறார்கள். பழைய சமூக ஒழுங்கு அதனால் சீர்குலைகிறது. சரி, போனா போகுது. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், அவர்கள் அவுட்காஸ்ட்,
புரட்சியாளர் அம்பேத்கர் அதை கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்கிற பெயரிலே நிலைநாட்டிவிட்டார். அதை சகித்துக் கொண்டிருந்தவர்களால் மண்டல் பரிந்துரை வந்தபோது வெகுண்டெழுந்தார்கள். ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது மண்டல் பரிந்துரையில் உறுதிப்படுத்தப்பட்டது. சமூக நீதி காவலர் வி பி சிங் ஆட்சியே பறிபோனாலும் நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று துணிந்து முடிவெடுத்தார். அன்றைக்கு ஆதரவளித்துக் கொண்டிருந்த பாஜக அத்வானி தலைமையிலான பாஜக வி பி சிங் ஆட்சியை கவிழ்த்தது. ஏன்? ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். படித்த இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மண்டல் பரிந்துரையை வி பி சிங் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்த போது அவருக்கு பக்கத்திலே இடதாகவும் வலதாகவும் இருந்து ஆதரவு கொடுத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்கிற ஒற்றை போராளி. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர், அம்பேத்கர் சிந்தனையாளர். அகில இந்திய அளவில் எந்த அம்பேத்கர் இயக்கமும் மண்டல் பரிந்துரையை எதிர்க்கவில்லை. ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சமூக பிரிவினர் எந்த இடத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நாம் எல்லாம் வரவேற்றோம், ஆதரித்தோம். இந்தியா முழுவதும் தலித்துகள் ஆதரித்தார்கள். யார் எதிர்த்தது? நாங்கள் எல்லாம் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்கிற ஓபிசி தலைவர்களே, யார் எதிர்த்தது? அத்வானி தலைமையிலான பிஜேபி எதிர்த்தது. பிசி எம்பிசி சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் கல்வி பெறக்கூடாது, வேலைவாய்ப்பு பெறக்கூடாது, அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்து ரத யாத்திரை நடத்தியது அத்வானி தலைமையிலான பிஜேபி. அது இரத்த யாத்திரையாக வன்முறை வெறியாட்டத்தில் போய் முடிந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. நாடு முழுவதும் பதற்றம், வன்முறை வெறியாட்டம், இரத்த களரி. முன்னேறிய சாதிகள், பார்ப்பனர்கள் உள்ளிட்ட முன்னேறிய சாதிகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. அதற்கு ஒரே காரணம், ஓபிசி தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி என்று சொல்லப்படுகிற ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுதான். தயவுகூர்ந்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், மல்லாந்து படுத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எதிர்க்க வேண்டியவர்கள் யார்? பிஜேபியா, பிசிகேவா? யாரை எதிர்க்க வேண்டும்? பாரதிய ஜனதா கட்சியையா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியையா? ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வேண்டும், மண்டல் பரிந்துரையை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இன்றைக்கும் வலுவாக உயர்த்தி பிடிக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிபி மண்டலுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முதல்வருக்கு கடிதம் கொடுத்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிபி மண்டலுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு தமிழ்நாடு அரசு வி பி சிங்கிக்கு வைக்கலாம் என்று மாநில கல்லூரி வளாகத்தில் வி பி சிங்கிக்கு தமிழ்நாடு முதல்வர் சிலை வைத்தார். வி பி சிங் அவர்களுக்கு சிலை வைப்பதற்கு திருமாவளவன் கொடுத்த கோரிக்கை மனு ஒரு தூண்டலாக இருந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. வி பி சிங் நாடறிந்த தலைவர், எங்கும் அவருக்கு சிலை திறக்க முடியும். பிபி மண்டலை மக்கள் மறந்துவிட்டார்கள், ஓபிசிகள் மறந்துவிட்டார்கள், எம்பிசி தலைவர்கள் மறந்துவிட்டார்கள், பிஜேபி பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், சனாதனமய மாதலுக்கு துணை போகிறார்கள். எனவே நாம் விடுதலை சிறுத்தைகள் ஆந்திராவிலே பிபி மண்டல் சிலை திறப்பு விழாவுக்கு போய்விட்டு அங்கே உரையாற்றிவிட்டு வந்த கையோடு தமிழ்நாடு முதல்வரை சந்தித்து தமிழ்நாட்டில் பிபி மண்டலுக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். எம்பிசியும் பிசியும் ஆதரிக்க வேண்டிய இயக்கம் எது? பாரதிய ஜனதாவா, விடுதலை சிறுத்தைகளா? எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே. சமூக நீதி, அதுதான் இன்றைக்கு நம்மை எம்பவர் செய்கிறது. மருத்துவர்களாக, வழக்குரைஞர்களாக, அதன் மூலம் நீதிபதிகளாக, பேராசிரியர்களாக, துணைவேந்தர்களாக, அதிகார வலிமை உள்ளவர்களாக,
இத்தனை ஆண்டுகளாக மறுதலிக்கப்பட்ட நிலையிலே வறுமையிலும் அடிமையாகவும் உழன்று கொண்டிருந்த ஓபிசி மக்கள் இன்றைக்கு தலைநிமிர்ந்து நடமாட முடிகிறது என்றால் அதற்கு சமூக நீதி கோட்பாடுதான் முக்கியமானது. ஆனால் சனாதன சக்திகளுக்கு சமூக நீதி என்பதுதான் பகையான கோட்பாடு. ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு காலம் 2000-3000 ஆண்டுகளாக அல்லது 5000 ஆண்டுகளாக அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்போதோ இந்த சனாதன தர்மம் உருவாகிவிட்டது, அதற்கு தொடக்க காலமும் இல்லை இறுதி காலமும் இல்லை, அதனால் தான் அதற்கு பெயர் சனாதன தர்மம். சனாதனம் என்றால் தொடக்கம் இல்லாதது முடிவில்லாதது என்று பொருள். சனாதனம் என்றால் அழிவில்லாதது நிலையானது என்று பொருள். எப்ப உருவானது, யார் உருவாக்கியது என்றது விவரமே அதற்கு கிடையாது. கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவால் உருவானது கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் நபிகள் நாயகத்தால் உருவானது, பௌத்தம் கௌதம புத்தரால் உருவானது, சமணம் மகாவீரரால் உருவானது சொல்லிக்கொண்டே போகலாம், இந்துத்துவம் இந்து தர்மம் அல்லது சைவம் அல்லது வைணவம் யார் தோற்றுனர், தோற்றுவித்தவர் யார், எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது தெரியாது. தெரியாததால் சனாதன தர்மம் என்கிறார்கள். அதற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அதனால் அதற்கு பெயர் சனாதன தர்மம். அதற்கு பிறப்பும் இல்லை அழிவும் இல்லை, அதனால் அதற்கு பெயர் சனாதன தர்மம். ஆனால் உண்மையில் சனாதன தர்மம் என்பது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு, இது மாறாதது. சாதிக்குள் சாதி திருமணம் செய்ய வேண்டும் என்கிற அகமண முறை அது மாறாதது, மாற விடமாட்டோம். சாதியின் பெயரால் பாலினத்தின் பெயரால் தீண்டாமை காணாமை அருண்டாமை என்கிற தீட்டுக் கொள்கை இது மாறாது. இதுதான் சனாதன தர்மம். இந்த கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கிற இயக்கம் தான் RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தல், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து முன்னணி. இன்றைக்கு பல உதிரி கட்சிகள் உருவாகிவிட்டன. தோளான் துருத்திகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டார்கள். எல்லோரும் ஆண்ட பரம்பரை என்று நீட்டி முழக்குகிறார்கள். இவர்கள் அத்தனை பேருடைய அஜெண்டாவும் செயல் திட்டமும் பழைய சமூக ஒழுங்கை காப்பாற்றுவது. பழைய சமூக ஒழுங்கு என்றால் பார்ப்பனர்களே உயர்ந்தவர்கள், நாங்கள் அவர்களுக்கு சேவை செய்ய பிறந்த அடிமைகள் என்பதுதான் பழைய சமூக ஒழுங்கு. ஆண்களே மேலானவர்கள், பெண்கள் அவ்வளவு பேரும் சரிவாதி மக்கள் தொகையாக இருக்கிற பார்ப்பன பெண்களில் இருந்து அத்தனை பெண்களும் ஆண்களுக்கு கீழானவர்கள். அவர்கள் கல்வி பெறக்கூடாது, அதிகாரம் பெறக்கூடாது, சொத்துரிமை கேட்கக்கூடாது, கருத்துரிமை கேட்கக்கூடாது என்பதுதான் சனாதன தர்மம். இதை பரப்புவதற்காக உருவாக்க பெற்ற இயக்கம்தான் RSS. அவன் சர்வீஸ் நிறைய பண்ணுவான், சோறு போடுவான், கக்கூஸ் கட்டி கொடுப்பான், மெடிக்கல் கேம்ப் நடத்துவான், ஐ கேம்ப் நடத்துவான், இதெல்லாம் நாங்கள் செய்கிற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் ஜனங்களை போய் அப்ரோச் பண்றதுக்காக. ஆனா அவனுடைய எய்ம் என்ன, அவருடைய டார்கெட் என்ன, அவருடைய அடிப்படையான கொள்கை கோட்பாடு என்ன, ஓல்டு சோசியல் ஆர்டர், சமூக ஒழுங்கு பாதிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். நீ என்ன சாதி வேண்டுமானாலும் இருந்துக்கொள், சாதியை பெருமையாக கருது, சாதி பெருமிதம் பேசு, சாதி ஒழுகை என்று சொல்லாதே, அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளாதே, உயர்ந்த சாதி என்று சொல். அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டா சாதியை ஒழிக்கணும்னு சொல்லணும், பெரியாரை ஏற்றுக்கிட்டா சாதியை ஒழிக்கணும்னு சொல்லணும், அவர்களை பேசாதே, இல்லைனா அவங்களை இந்துத்துவ தலைவர்னு உள்வாங்கிக்கோ. இதுதான் சனாதன மயமாதல். அதானியை மேம்படுத்துவது கார்பரேட் மயமாதல். உயர் சாதி கீழ் சாதி என்கிற கருத்தை நிலைநாட்ட துடிப்பது சனாதனமயமாதல். சமூக நீதியை அழித்தொழிப்பது சனாதனமயமாதல். இடஒதுக்கீடு கூடாது என்று பேசுவது சனாதனமயமாதல். என்னதான் பெண்கள் படித்தாலும் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு அடுப்படியில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது சனாதனமயமாதல்.
பாரதிய ஜனதா அரசின் மிக முக்கியமான இரண்டு செயல் திட்டங்கள், ஒன்று சனாதனமயமாதல், சனாதனமயப்படுத்துதல், இன்னொன்று கார்பரேட் மயமாதல், அனைத்தையும் கார்பரேட் மயமாக்குவது என்கிற இந்த செயல் திட்டங்கள் தான் இந்த பத்தாண்டுகளில் நடந்தேறி இருக்கிறதே தவிர ஏழை எளிய மக்களின் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் நிகழவில்லை. இந்துத்துவா என்பது வேறு, இந்து இசம் அல்லது இந்து தர்மம் என்பது வேறு. இந்துத்துவா என்பது பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் செயல் திட்டம், அவன் அந்த பேரை வச்சுக்கிட்டான் இந்துத்துவா என்று. என்ன இந்து யுசத்திற்கும் இந்துத்துவாவுக்கும் என்ன வேறுபாடு? கடவுள் நம்பிக்கையோடு இந்து மக்கள் பின்பற்றக்கூடிய ரிச்சுவல்ஸ், சடங்கு சம்பிரதாயங்கள், இதுவெல்லாம் இந்துயிசம். அம்மா அப்பா இருந்தால் மொட்டை போட வேண்டும், 16ஆம் நாள் காரியம் செய்ய வேண்டும், கங்கைக்கு போய் தர்ப்பணம் செய்துவிட்டு வர வேண்டும், இதெல்லாம் இந்து நம்பிக்கை, இந்துயிசம். இது இந்துத்துவா என்பது முஸ்லீம்களை வெறுக்க வேண்டும், கிறிஸ்தவர்களை வெறுக்க வேண்டும், பைபிளை கொடுத்த வேண்டும், குர்ஆனை கொடுத்த வேண்டும், அவர்கள் அந்நியர்கள், அவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், இதுதான் இந்துத்துவா. பாபர் மசூதியை இடிக்க வேண்டும், அது இந்துத்துவா செயல் திட்டம். அங்கேதான் ராமர் பிறந்தார் என்று சொல்லி இடித்து தரைமட்டமாக்க வேண்டும், இது போல எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் முஸ்லிம்கள் தொழுகிற மசூதிகளை இடிக்க வேண்டும், பைபிள் படிக்கக்கூடாது, ஜெபம் செய்யக்கூடாது, நாம் எல்லோரும் சாதி பெருமிதம் பேச வேண்டும், ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்ள வேண்டும், சாதி பெருமிதம் பேசினால்தான் மத உணர்வு வரும், நபிகள் நாயகத்தை சொன்னால் இந்துக்கள் ஒன்றுபடுவார்கள், இஸ்லாமியர்கள் ஒன்றுபடுவார்கள், இயேசு பெருமானை சொன்னால் கிறிஸ்தவர்கள் ஒன்றுபடுவார்கள். இங்கே இந்து மதத்தில் சாதி பெருமையை சொன்னால்தான் இந்துக்கள் ஒன்றுபட முடியும், கடவுள் பெருமையை பேசினால் ஒன்றுபடுவது கடினம். ஏன்னா நீ கிருஷ்ணன்னா நான் சிவன் சொல்லுவேன், பிரிஞ்சு போயிடுவாங்க. நீ காமாட்சி அம்மன் சொன்னா நான் மாகாளி அம்மன் சொல்லுவேன், பிரிஞ்சு போயிடுவாங்க. உனக்கு பெருந்தெய்வம்னா எனக்கு சிறு தெய்வம் குலதெய்வம், உன் சாமி சைவம்னா என் சாமி அசைவம், சாராயம் குடிக்கும் கறி தின்னும். இங்க கடவுளை சொல்லி ஒற்றுமைப்படுத்த முடியாது. அதனால் சாதியை சொல்லி சாதி உணர்வை ஊட்டி சாதி பெருமிதம் பேச வைத்து மத அடிப்படையில் மக்களை ஒருங்கிணைப்பது, இதுதான் இந்துத்துவா. ஏன் மத அடிப்படையில் இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டும்? இவர்கள் பெரும்பான்மையாக இருப்பதால் இவர்கள் தொடர்ந்து இந்து என்கிற பெயரில் நமக்கே வாக்களிப்பார்கள், நாம் ஆட்சியில் இருக்கலாம். பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுப்பதும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதும் அவர்களின் செயல் திட்டம். ஏன் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்? ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான் பழைய சமூக அமைப்பை தகர்த்து கொண்டிருக்கிற, நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிற சமூக நீதி அடிப்படையிலே சாதாரண மக்களை எல்லாம் வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற, உழைக்கிற மக்களை எல்லாம் தலைநிமிர வைத்துக் கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய முடியும். அவனுக்கு இருக்கிற பெரிய பேரியரே அதுதான், பிரச்சனையே அதுதான். ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலுக்கு முக்கியமான எதிரி காங்கிரஸ் என்று நாம் கருதுகிறோம், அது எலக்டோரல் ஆப்பனன்ட், தேர்தலில் இருக்கிற எதிரி, அவ்வளவுதான். அதே போல கருத்தியல் ரீதியாக கம்யூனிஸ்டுகள் களத்தில் எதிரியாக இருக்கிறார்கள். சின்ன கட்சியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளும் தேசிய அளவில் இல்லாத ஒரு கட்சியாக இருக்கலாம், கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்கிறது. ஆனால் இவையெல்லாம் அவர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு மிக முக்கியமான எதிரியாக இருப்பது நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம்தான். அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் பற்றி பேசுகிறது, அதுதான் செக்யூலரிசம் என்கிற மதசார்பின்மையை பேசுகிறது, அதுதான்
ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற சகோதரத்துவத்தை பேசுகிறது. அதுதான் ஈக்வாலிட்டி என்கிற சமத்துவத்தை பேசுகிறது. அதுதான் இவனுக்கு சிக்கலே, அதுதான் இவனுக்கு பிரச்சனையே. இதை வைத்துதானே இவர்கள் இப்படி எல்லாம் ஆட்டம் போடுகிறார்கள். இதை வைத்துதானே இவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு அரச மதத்தை அறிவிக்காமல் தடுத்திருக்கிறார்கள், தவிர்த்திருக்கிறார்கள். உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அரச மதம் இருக்கிறது, ஸ்டேட் ரிலீஜன் இருக்கிறது. ஏன் நம் நாட்டுக்கு ஸ்டேட் ரிலீஜன் இருக்கக்கூடாது? பாகிஸ்தானுடைய ஸ்டேட் ரிலீஜன் முஸ்லீம் இஸ்லாம், இலங்கைக்கு ஸ்டேட் ரிலீஜன் புத்திசம், சீனாவுக்கு ஸ்டேட் ரிலீஜன் புத்திசம். உலகத்தில் எல்லா நாடுகளும் அரச மதங்களை கொண்டிருக்கின்றன. இந்தியாவுக்கு ஏன் அரச மதம் இல்லை? இது ரொம்ப லாஜிக்கான ஒரு கேள்வி. ஆமா சரிதானே, இப்ப பாகிஸ்தானுக்கு இஸ்லாம் இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு மதம் இருக்கத்தானே வேணும். இந்தியாவில் என்ன மதம்? அரச மதம், அரசாங்கத்திற்கு சொந்தமான மதம். எந்த மதத்தை வைக்க முடியும்? கிறிஸ்தவத்தை வைக்க முடியுமா? இஸ்லாத்தை வைக்க முடியுமா? பௌத்தத்தை வைக்க முடியுமா? சமணத்தை வைக்க முடியுமா? பார்சியை வைக்க முடியுமா? இந்து மதத்தை தான் வைக்க முடியும். இந்து மதத்தை அரச மதம் என்று வைத்தால் இந்து மதத்தில் இருக்கிற பாகுபாடுகள் இந்திய அரசின் பாகுபாடாக அது சட்டப்பூர்வமாகிவிடும். ஏன்னா இந்து மதத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்து சமூகத்தின் உயிர் மூச்சாக இருப்பது டிஸ்கிரிமினேஷன். என்ன டிஸ்கிரிமினேஷன்? பாகுபாடு. என்ன பாகுபாடு? பிறப்பால் உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு. இதுவே ஒரு அரசாங்கத்தினுடைய கோட்பாடாக மாறிவிடும். இதெல்லாம் முன்னுணர்ந்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர், பண்டிதர் ஜவஹர்லால் நேரு, நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகளும் கருத்து முரண் இருந்தாலும், அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் கருத்து முரண் இருந்தாலும் செக்யூலரிசம் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். ஒரே புள்ளியில் இணைந்தார்கள், ஒரே நேர்கோட்டில் இருந்தார்கள். இந்த நாட்டுக்கு ஒரு அரச மதம் கூடாது, இந்த அரசு ஒரு மதசார்புள்ள அரசாக இருக்கக்கூடாது. இந்த நிலைப்பாடு புரட்சியாளர் அம்பேத்கரின் உறுதியான நிலைப்பாடு. இந்த கருத்திலே பண்டிதர் ஜவஹர்லால் நேருக்கு உடன்பாடு. பெரிய ஆச்சரியம், மூச்சுக்கு முன் ஒரு முறை ராமா ராமா ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லுகிற ராம பக்தர் காந்தியடிகளும் இந்த அரசுக்கு மதம் வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்தார். அதனால் தான் சுட்டுக் கொண்டார்கள், கொன்றார்கள். ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டும்? ஆர்எஸ்எஸ் காரர்கள் அன்றைக்கு சுட வேண்டுமானால் அம்பேத்கரை சுட்டு இருக்க வேண்டும், அல்லது கம்யூனிஸ்ட் தலைவர்களை சுட்டு இருக்க வேண்டும், அல்லது தமிழ்நாட்டுக்கு வந்து தந்தை பெரியாரை சுட்டு இருக்க வேண்டும். இவர்கள்தான் கொள்கை பகைவர்கள். ஆனால் அவர்களின் கொள்கையை நம்புகிற, சனாதன தர்மத்தை நம்புகிற, மறுபிறவியை நம்புகிற, வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்கிற தேசத்தந்தை காந்தியடிகள், அவரை சுட்டுக் கொன்றார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம், ஸ்டேட் ரிலீஜன் வேண்டாம் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். செக்யூலரிசம் என்கிற மதசார்பின்மை கோட்பாட்டில் அவர் உறுதியாக இருந்தார். இந்திரா காந்தி அவர்கள் மிசாவை கொண்டு வந்தார், அதை கடுமையாக தமிழ்நாடு எதிர்த்தது, அதனாலேயே திமுக அரசை பறிகொடுத்தது, கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது. அது வரலாறு. இந்தியா முழுவதும் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் இந்த மிசா என்கிற சட்டத்தை எதிர்த்து, மிசா என்றால் அது ஒரு சட்டத்தினுடைய சுருக்கம் பெயர், அது அப்ரிவேஷன், MISA மிசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அதான் அதனுடைய பெயர். அது நடைமுறைக்கு வந்தபோது ஜெயபிரகாஷ் நாராயணன் என்கிற ஒரு தலைவரின் தலைமையில் அகில இந்திய அளவில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த சட்டம் கூடாது, அது ஆள் தூக்கி சட்டம், பயங்கரவாத சட்டம், ஜனநாயகத்தை நசுக்குகிற சட்டம், அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான சட்டம். அதனால் ஜனதா என்கிற ஒரு கூட்டணியே உருவானது. அதுல ஒரு கட்சியை வந்து சேர்ந்ததுதான் ஜனசங்கம், வாஜ்பாய் தலைமையில் இருந்த ஜனசங்கம். அந்த ஜனதாவில் அது சேர்ந்ததுதான். 77 அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி அதை தக்க வைக்க முடியாமல் அந்த ஆட்சி எல்லாம் சிதறி போக, கூட்டணிகள் எல்லாம் சிதறி போக, வெளியே போன ஜனசங்கம் ஜனதாவிலிருந்து வெளியே போனதனால் பாரதிய ஜனதா என்று ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டது. ஜனதாவிலிருந்தே வெளியேறிய கட்சி.
அதனால் அது ஜனசங் என்கிற பெயரை மாற்றி பாரதிய ஜனதா பார்ட்டி என்று புதிய கட்சியை தொடங்கி தனியே தேர்தலில் நின்று 1984 2 எம்பிக்களை கொண்டிருந்த கட்சி தான் பிஜேபி. போன முறை நாம் 2 எம்பியை கொண்டிருந்ததை போல, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 எம்பி இருந்ததை போல, 1984 பிஜேபிக்கு 2 எம்பி இருந்தது. 10 ஆண்டுகளில் எல்லாம் தலைகீழாக மாறி போனது. அதற்கு மிக முக்கியமான காரணம் ராஜீவ்காந்தி அசாசினேஷன். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதனால் இந்திய அரசியல் எல்லாம் தலைகீழாக மாறி போனது. ராஜீவ்காந்தி கொல்லப்படாமல் இருந்திருந்தால் காங்கிரஸ் நீர்த்து போகாத ஒரு பேரியக்கமாகவே இன்னும் பல 10 ஆண்டுகள் போயிருக்கும். காங்கிரஸ் தலைமை இல்லாமல் தடுமாறி போனது, சனாதன சக்திகளின் பிடிக்குள்ளே போய் சிக்கியது. காங்கிரசின் பலவீனத்தால் பாரதிய ஜனதா வளர்ந்தது. மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதால் அதை காரணம் காட்டி வீதிக்கு வந்தது. பாபர் மசூதியை இடித்ததால் அதை ஒரு சாக்காக வைத்து, இதோ பாருங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான், ராமர் பிறந்த இடத்தை 400 ஆண்டுகளுக்கு முன்னால் பாபர் கைப்பற்றி அந்த இடத்திலே மசூதியை கட்டிவிட்டான், 450 ஆண்டுகளுக்கு முன்னால் பறிபோன பாலராமரின் பிறந்த இடத்தை மீட்க போகிறோம், எங்களுக்கு நீங்கள் கரசேவைக்கு ஆதரவு தாருங்கள் என்று கோரிக்கை வைத்தே பாரதிய ஜனதா வளர்ந்துவிட்டது. காஞ்சிபுரத்திலிருந்தும் கரசேவைக்கு ஆள் போனார்கள். அன்றைக்கு தமிழ்நாடு முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையாரே கரசேவைக்கு ஆள் அனுப்பினார். அதிமுகவுக்கு அப்படி ஒரு வரலாறு உண்டு. அருமை தோழர்களே, அந்த பாரதிய ஜனதா RSS இன் குழந்தையை தவிர பிஜேபியின் குழந்தை அல்ல. RSS தான் முதலில் தோன்றியது. அந்த RSS உடைய இந்துத்துவா என்பது அரச மதத்தை உருவாக்க வேண்டும், ஸ்டேட் ரிலீஜன், அது இந்துத்துவா, அதுதான் இந்துத்துவா செயல்திட்டம். இது இந்து தர்மம் இல்ல. சைவத்தில் இது சொல்லப்படல, வைணவத்தில் இது சொல்லப்படல, சிவபுராணத்தில் இது சொல்லப்படவில்லை, சிவனின் திருவிளையாடல் புராணங்களில் இது சொல்லப்படவில்லை. இது அரசியல் செயல்திட்டம். இந்துத்வா என்பது பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் செயல்திட்டம். இந்து தர்மம் வேறு, இந்துத்வா செயல்திட்டம் என்பது வேறு. வெறுப்பு அரசியலை விதைப்பது இந்துத்வா செயல்திட்டம். அரச மதத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்பது இந்துத்வா செயல்திட்டம். அவன் பாகிஸ்தான் என்று வைத்திருப்பதை போல் இதை இந்துஸ்தான் என்று பெயர் மாற்ற வேண்டும், அல்லது இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட வேண்டும், அது இந்துத்துவ செயல்திட்டம். இதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் தடையாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும், அல்லது நீர்த்து போக செய்ய வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டுமானால் பாரதிய ஜனதா அசைக்க முடியாத வலுவோடு ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும். அதற்கு 3வது முறையாக மோடி ஆட்சிக்கு வர வேண்டும். மோடி 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள், வர்ணாசிரம தர்மத்தை, மனு தர்மத்தை இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக அறிவிப்பார்கள். சமூக நீதிக்கு இங்கே இடமில்லாமல் போகும், மாநிலங்கள் இல்லாமல் போகும், மாநில கட்சிகள் இல்லாமல் போகும், ஒரே மதம்தான் இந்தியாவில் இருக்கும், ஒரே கலாச்சாரம் தான் இந்தியாவில் இருக்கும், மாட்டுக்கறி தின்ன முடியாது, விரும்பிய உடையை உடுத்த முடியாது, பகுத்தறிவு கருத்துக்களை பேச முடியாது, பெண்ணுரிமையை பேச முடியாது. இவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்காகத்தான் பாஜக முயற்சிக்கிறது, மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று திட்டமிடுகிறது. ஆகவே பாசிச பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் என்று நாம் முழங்குகிறோம். இவ்வளவு பெரிய ஒரு வேலை திட்டத்தை வைத்துக் கொண்டிருப்பதால் தான் 2-3 கொடுக்கறது கொடுங்க, வாங்க ஃபீல்டுக்கு போகும் சண்டைக்கு. விடுதலை சிறுத்தைகள் பிஜேபி எதிர்த்து சண்டை போடுவதற்குத்தான் களத்தில் இருக்கிறோம். நீ 2 கொடுத்தாலும் ஒண்ணுதான், 3 கொடுத்தாலும் ஒண்ணுதான், அதுல ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்பட போறதில்லை. 4 கொடுத்தாலும் ஒண்ணுதான், அதுல ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்பட போறதில்லை. 35 மார்க் எடுத்தாதான் ஒருத்தன் பாஸ் பண்ண முடியும்,
பத்து மார்க்கில் பதினொன்று போட்டான், பன்னெண்டு போட்டான், பதிமூணு போட்டான், நோ யூஸ், அது ஒன்றும் கிடையாது. 34 மார்க் எடுத்தவனுக்கு ஒரு மார்க் போட்டா அவன் பாஸ் பண்ணி வெளியே வந்துடுவான். அப்போ நமக்கு ரெண்டு மூணு ஆகிறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் நிகழ போறது இல்லை. ஒரு சந்தோஷம், போன தடவை ரெண்டு, இந்த தடவை மூணு, ஒரு கெத்தா வராது திரும்ப அவ்வளவு. அப்படி எனக்கு தான் மரியாதை கிடைக்கும், மக்களுக்கு ஒன்று அதனால மரியாதை இருக்காது. அதனால ஒன்றும் பெருசாக நாட்டுக்கு பலன் வரைய போறது இல்லை. டோன்ட் கேர். அதனால அதை ரெண்டா மூணா அதை பத்தி நான் கவலைப்படலை. திருமாவளவனுக்கு நாங்கள் ரெண்டு தான் கொடுத்தோம், மூணு கொடுக்கல அப்படின்னு யாராவது சந்தோஷப்பட்டால் அந்த சந்தோஷம் வந்து தற்காலிகமான சந்தோஷம்தான். அல்லது நாங்கள் கொடுக்க விடாமல் தடுத்துட்டோம், எவ்வளவு ஜாக்கிரதையாக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும், எங்களுக்கு அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், மோடி மீண்டும் பிரதமர் ஆகாமல் தடுக்கப்பட வேண்டும். அதனால் தமிழ்நாட்டில் 40 இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறோம் என்கிற உணர்வோடு களத்தில் இறங்குகிறோம். நாங்கள் ரெண்டுங்கிறாங்க, நாங்கள் நினைக்கிறோம் 40 நினைக்கிறோம். தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறது என்று டிபேட் செய்கிறார்கள். ஆனா அற்பர்களே, நாங்கள் 40 இடங்களில் போட்டியிடுகிறோம், நீங்கள் ஏன் எங்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கவலையா, திருமாவளவன் பாவு 10 லட்சம் பேரை திரட்டி காட்டினாரு, 4 கேட்டாரு, 3 கேட்டாரு, முடியல. புதுசா வந்தவர் ஏதோ கோடி கோடி அள்ளி கொடுத்துட்டாரு. இதுக்கெல்லாம் மயங்கிற சராசரி ஆள் அல்ல திருமாவளவன். அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் விமர்சனம் ஒன்றும் என்னை செய்யாது. அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த போது எப்படி இருந்தானோ திருமாவளவன், அப்படித்தான் இந்த 34 ஆண்டுகளிலும் அதே நிலையில் தான், அதே உணர்வோடு தான், அதே வீரியத்தோடு தான் நிற்கிறார். ஒரு தேர்தல் அரசியல் களத்தில் வெளிப்படையாக அதிமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு விடுத்தது, அதை பொருட்படுத்தினோமா? எங்களுக்கு இங்கே விட அங்கே அதிகமாக சீட்டு கிடைக்கணும் போடி, நாங்கள் ரெண்டு பக்கமும் பேரம் பேசிட்டு இருக்கிறோமா? இங்க பேசுறது அங்க தெரியணும், அங்க பேசுறது இங்க தெரியணும், இன்னமும் பேசிட்டு இருக்கிறாங்க சில கட்சியில். உங்களுக்கு தெரியும், அங்கேயும் அட்வான்ஸ் வாங்குறாங்க, இங்கேயும் அட்வான்ஸ் வாங்குறாங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சராசரி அரசியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யாது. அடுத்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நாங்கள் ரெண்டு தேர்தல் ரெண்டு சீட்டுலையும் ஜெயிக்காம போனாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள். எங்கள் யுத்தம் வேறு, எங்கள் களம் வேறு, எங்கள் நோக்கம் வேறு, எங்கள் இலக்கு வேறு. அதனாலதான் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாலும் என்கிட்ட வந்து யாரும் மோத முடியாதுன்னு சொல்றது. ஏன்னா நாங்க விளையாடுற களமே வேற, நாங்க விளையாடுற விளையாட்டுக்கு இங்க யாரும் விளையாட்டு வீரர்கள் எதிரில் காலையே கிடையாது. எங்களோட விளையாடுறது காம்படிட்டார் கிடையாது, எங்க களமே வேறு. எமது களம் புதிது, கருத்து புதிது, எங்கள் உத்தி புதிது, செயல் புதிது. அதனால் நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். சராசரியா சும்மா குடிச்சிட்டு வந்து எவன் டிபேட் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கிறான், அப்படி அமைய இப்படி அமைய ஆத வரிசின்னு ஒருத்தர் வந்தாராமே, 100 கோடி, என்ன 100 கோடி கொடுத்து என்ன பித்தா பிடிச்சு போச்சு? எந்த பித்து கொண்ட முதல்ல பணக்காரன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கருமையா இருப்பாங்க. பணக்காரர்கள் தான் கஞ்சர்களாக இருப்பார்கள், எந்த பணக்காரனா இருந்தாலும். தொழிலதிபர்கள் வந்து ஒரு அரைவினா அரையனா கூலி உயர்த்து கொடுப்பா கொடுக்க மாட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து ஒரு 2 ரூபாய் பிச்சை போட்டு கொடுக்க மாட்டான். கோடி கோடியாக அவன் ஊதாரியாக செலவு பண்ணது வேற விஷயம். சாதாரண மக்கள் தான் ஒருத்தர் பட்னி கிடந்தா கையில் இருக்கிறத அப்படியே அடுத்து கொடுத்துட்டு வருவாங்க. அந்த கொடை உள்ளம் சாதாரண மக்கள்கிட்ட தான் இருக்கும். தான் வீட்டில் இருக்கிற பழைய கஞ்சி கூட யாரோ ஒருத்தன் பார்த்தான், ஐயோ பாவம் இந்த குழந்தைக்கு ஒன்றுமே அன்னம் இல்லை, ஆகாரம் இல்லை அப்படின்னா அந்த பழைய சோறு அள்ளி கொடுத்துட்டு அவங்க பாட்டு பட்னி கிடப்பாங்க. அள்ளித்தரக்கூடிய நல்ல உள்ளம், கொடை உள்ளம் உழைக்கிற மக்களிடத்தில் தான் இருக்கும். அந்த 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 அடிப்படை கூட புரிந்து கொள்ளாம அதோ வந்தா அப்படியே அள்ளி 100 கோடி கொடுக்கறது அம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றான். எவனுக்கு என்னமோ மாநாட்டுக்கு மொத்தமே நாங்க செலவு பண்ணது, எங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து மாநாட்டு செலவை பார்த்தோம். இதுவரை நான் அப்படி யாருக்கும் டிக்டேஷன் கொடுத்ததில்லை. நீ 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், இல்லைன்னா மாவட்ட செயலாளர் பதவி 6 மாசத்துல தூக்கிடுவேன்னு சொல்லிட்டேன். நான் பெரிய கிராண்டா இப்பதான் அது மாதிரி நான் சொன்னேன். 144 மாவட்ட செயலாளர் போட்டிருக்கோம். இந்தியாவில் எந்த கட்சியும் இப்படி ஃபிராக்மெண்ட் பண்ணது கிடையாது. 2 ஒன்றியது ஒரு மாவட்ட செயலாளர், என்ன எங்களை ஒன்றிய செயலாளர் ஆகிட்டீங்க? ஆமா, ஒன்றிய செயலாளர் தான், ஆனா மாவட்ட செயலாளர் பேர் போ. நீ 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்க, உனக்கு பிஏ டிகிரி கொடுக்குற போ.
இதெல்லாம் ஜனநாயகப்படுத்துதல், எல்லாத்தையும் டீசென்ட்ரலைசேஷன். ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். ஒரு ஆள்கிட்ட ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் கொடுத்து நீ தான் மாவட்ட செலவுனா அவர் ரொம்ப கெத்தாக உட்காந்துவார், எங்கேயும் போக மாட்டார். அவர் வீட்டை தாண்டி எங்கேயும் அவருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் அவன் போக மாட்டான், 10 வருஷம் இருப்பான், 1 கிலோமீட்டர் அவனுக்கு எங்கே மாவட்டம் இல்லைன்னே தெரியாது. அப்படி ஒரு ஆளை ஏன் போடணும்? ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு ஆளை போட்டு நீ உன் மாவட்டம் போய் பாரு, எல்லா ஊர்லேயும் கொடியேற்றவனே, எல்லா ஊர்லேயும் கொடியேற்றிட்டான். இப்போ வர்ற வழியெல்லாம் கொடியேற்றான், ஒரே திருவிழா கூடமாக இருக்கு, ஒரே திருவிழா கூட வேற போட்டி வந்துருச்சு. 2 ஒன்றியத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 144 மாவட்ட செயலாளர், 80 பேர் ஆளுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்தான் சொன்ன உடனே, 80 பேர். மற்றவங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதுலயும் ஏமாத்துறாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க. முடிஞ்சவரையிலும் ஏய்க்கலாம், அண்ணன் கொடுக்காம ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம், அண்ணன் எங்களுக்கு வசூல் பண்ண முடியல, எங்களுக்கு யாரும் பணம் கொடுக்கல அப்படின்னு 20,000 கொடுத்த கூட இருக்கிறான், 0 கொடுத்த கூட ஒண்ணுமே கொடுக்காம கூட ஒருத்தர் இருக்கிறான், 2 பேர் இருக்கிறான் 144 பேர்ல. அப்படி மாநாட்டை நாங்கள் நடத்தினாங்க. வந்தவங்களாம் சொல்ற, ஒருத்தர் வந்து முத முதல்ல 50 கோடி, நான் நேற்று ஒருத்தன் பேசுறேன் 100 கோடி. எந்த பைத்தியக்காரனாவது அப்படி கொடுக்க முடியுமா? என்னையா இது? ஏன்னா இவங்க வந்து அப்படி அவதூறு பரப்புறாங்களா, உடனே மக்கள் நம்பிடுவாங்களா, திருமாவளவன் தூக்கி போட்டுருவாங்களா குப்பையில. ஏய் போங்கடா, 35 ஆண்டு கால உழைப்புடா, 35 ஆண்டு கால உழைப்பு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூட தூங்க முடியாமல் அல்லும் பகலும் விழித்துக் கொண்டே மக்களோடு பயணித்துக் கொண்டே இருக்கிற நிலையில் தான் 10 லட்சம் பேரை திரட்ட முடிந்தது. எந்த துன்பலமும் இல்லாமல் சாதாரண வந்து விடாது, பணம் கொடுத்து கூட்டிவிட முடியாது, வண்டி கட்டி ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் பெண்ணும் பிள்ளைகளும் கத்திப்போடு கட்டி கொண்டு வந்த திருவிழா மாதிரி நடந்ததுதான் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு. ராத்திரி 12 மணிக்கும் கூட்டம் கலையவில்லை, செகண்ட் ஷோ இல்லை என்று சிந்தனை செல்வன் சொல்லுகிற அளவுக்கு, கலைந்து போர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கே அந்த கூட்டம் நிலைத்து நின்றது. கூலி கழைத்து வந்த பட்டாளம் அல்ல சிறுத்தைகள், தலை நிமிரச் சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம், தலை நிமிரச் சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம் திருச்சி சிறுகனூரிலே அன்றைக்கு நான் கண்ணால் பார்த்தேன். என் முழக்கம் வீண் போகவில்லை, உழைப்பு வீண் போகவில்லை, சிந்திய ரத்தம் வீண் போகாது, சிறுத்தை படையோ பின்வாங்காது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டில் வேரூன்ற விடாமல் பாதுகாப்பு அரணாக இருந்து போராடுகிற புரட்சியாளர்கள் தான் சிறுத்தைகள். நீ சொல்லிட்டா உடனே எங்க எல்லாம் நம்பிடுவாங்களா சிறுத்தைகள்லாம்? திருமாவளவனுக்கு வந்து ஆதவ அர்ஜுன் 100 கோடி கொடுத்துட்டாரு, என் பாக்கெட்ல கூட ஒண்ணுமே இருக்கு, வர்ற பசங்கள் தான் அங்க கொடுங்க இங்க கொடுங்க எடுத்து வாங்கி கொடுப்பேன். எனக்கு எதுக்கு பணம்? 10 வருஷம் எம்பியா இருந்துட்டேன், 10க்கு 10 ரூம்ல தான் தங்கியிருக்கிறேன் தம்பிகளோட, அவங்க முன்னாலதான் உடை மாத்திரை, அவங்க முன்னாலதான் சாப்பிட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற கும்பல். அவங்க வந்து இப்படி சொல்லிட்டா உடனே தலித் மக்கள்லாம் என் மேல கோவப்பட்டு உடனே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு போட்டுருவாங்களாம். சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவிலே பங்களிப்பு செய்திருக்கிற ஒரு மாபெரும் சக்தி. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் சரி, 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, இன்றைக்கும் இந்த தேர்தலில் சிறுத்தைகள் தான் மகத்தான பங்களிப்பு செய்யப்படும். டோட்டல் பார்த்தா போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒரே ஃபார்முலா, எங்களுக்கு 2, போன தேர்தலில் 2, இந்த தேர்தலில் 2, கம்யூனிஸ்டுகளுக்கு போன தேர்தலில் 2, இந்த தேர்தலில் 2, மதிமுகவுக்கு போன தேர்தலில் 1, இந்த தேர்தலில் 1, கொங்கு மக்களுக்கு போன தேர்தலில் 1, இந்த தேர்தலில் 1, காங்கிரசுக்கு போன தேர்தலில் 10, இந்த தேர்தலில் 10. நோ சேஞ்ச். யாருக்காக கூட குறை கொடுத்துருந்தா நாம வந்து விடுதலை சிறுத்தைகள் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லலாம், சேம் ஃபார்முலா. சரி, திமுகவுக்கு என்னாச்சு? கூட்டணி கட்சிகள்லாம் அதே தொகுதியில் போட்டிடுறோம், திமுக 2 தொகுதி கம்மியாக போட்டிடுது இந்த தேர்தலில். உண்மையிலேயே திமுகவுக்கு 2 தொகுதி கம்மி. எப்படின்னா போன தேர்தலில் 24 உதயசூரியன் சின்னம் களத்தில் இருந்துச்சு, 20 பேர் திமுக, 4 பேர் கூட்டணி கட்சி, விடுதலை சிறுத்தையில் 1 தொகுதி, பாரிவந்த கட்சியில் 1 தொகுதி, கொங்கு மக்களில் 1 தொகுதி, மதிமுகவில் 1 தொகுதி. 4 கூட்டணி கட்சி உதயசூரியன்,
20 திமுக உதயசூரியன், மொத்தம் 24. ஆனா இந்த முறை மொத்தம் உதயசூரியன் நிக்க போறது 22 இடம் தான். உள்ளபடியே திமுகவுக்கு தான் குறைஞ்சு போயிருக்கு. இதை எவனும் சொல்ல மாட்டான், எழுத மாட்டான். எப்படி குறைஞ்சது? போன முறை நீ 2, அவங்களும் 2, அவங்களும் 2, அவங்க 1, இவங்க 1, அவங்க 10, இது தரையும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எப்படி திமுக 2 குறைஞ்சதுன்னா, போன முறை விடுதலை சிறுத்தைகள் உதயசூரியன் சின்னத்திலே நின்றது, இந்த முறை பாடை சின்னத்திலே நிற்கிறது. 1 குறைஞ்சது. போன முறை மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் நின்றது, இந்த முறை அவங்க பம்பரத்தில் இருக்கிறார்கள். 2 குறைஞ்சிச்சு. அதனால இப்ப 22 ஆயிடுச்சு. கணக்குப்படி பார்த்தா, புள்ளி விவரம் படி பார்த்தா, திமுகவுக்கு தான் 2 தொகுதி குறைஞ்சிருக்கு. வேற யாருக்கும் குறையவும் இல்லை, கூடவும் இல்லை. சேம் ஃபார்முலா. அதனால நாம வருத்தப்படுவதற்கு எதுவும் கிடையாது. திமுக நம்ம ஏய்த்து விட்டது என்று கருத வேண்டியதில்லை. என்ன சொல்லணும்? என் திமுக அது 18 குறைச்சு கூடாதா, 15 குறைச்சு கூடாதுன்னு நம்ம போற போக்கில் சொல்லலாம். ஆனால் திமுக என்கிற கட்சி குறைந்தது 20-22 இடங்களிலே வெற்றி பெற்று போனால்தான், நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலை திட்டங்களை செய்ய முடியும். 3வது பெரிய கட்சி அல்லது 4வது பெரிய கட்சி இருந்தால், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவங்க கேபினெட்ல பெரிய இடத்துக்கு வர முடியும். இப்ப நாம 2-3 ஆனா கூட கேபினெட்ல வர முடியாது. அல்லது நாளைக்கு பிஜேபி ஆட்சி வந்துச்சுன்னா சட்டத்தை எதிர்க்க முடியும். ஏன்னா ஒரு கமிட்டிக்கு சேர்மன் வாங்க முடியும். அவங்களால 2-3 தொகுதி ஜெயிக்கிறவங்களால வாங்க முடியாது. பார்லிமெண்ட் பொறுத்தவரையிலும் 5 எம்பிக்கள் இருந்தாதான் பார்ட்டி, 4 இருந்தா குரூப், 3 இருந்தா குரூப். விசிகே குரூப், விசிகே பார்ட்டி கிடையாது. குறைந்தது 5 எம்பி ஜெயிச்சு போனாதான் ஒரு பார்ட்டியா ரெகனைஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட். அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் குரூப்னு பேரு. ஒரு ஆள் இருந்தாலும் குரூப், 2 ஆள் இருந்தாலும் குரூப், 3 ஆள் இருந்தாலும் குரூப். நினைச்சா கொடுப்பா, இல்லைன்னா கொடுக்க மாட்டான். டைம்ல பேசுறது, டைம் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு தூக்கி போட்டு பிரைம் மினிஸ்டர் ரிப்ளை அனுப்பிச்சுவான். நாம காத்துட்டே உட்காந்துருக்கணும், பேச முடியாது. ஆனால் திமுக அந்த மாதிரியான இடத்துல இல்லை. அவங்க ஆண்ட கட்சியில் இருந்தவங்க, கேபினெட்ல இருந்தவங்க, 20க்கு மேல தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தவங்க, இப்பவும் அப்படி போனா அவங்க கேபினெட்ல இடம்பெற முடியும். இடம் பெற்றாங்க, அவங்களால சில தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதனால் அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில் ஒன்றும் தவறில்லை. நமக்கு பிடிக்கலன்னா ஒண்ணு கூட்டணியை பிரேக் பண்ணிட்டு வெளியே வரணும். இப்ப ஒரே ஒரு தொகுதிக்காக நாமே உருவாக்கிய இந்தியா கூட்டணியை நாம் உடைக்கிறோம் என்றால் நம்மை பற்றி பொதுமக்களின் மதிப்பீடு என்னவாக இருக்கும்? போற போக நம்மளும் சேர்ந்து சொல்றாங்க, இவர் வெளியே வர வேண்டியதானே, ஏன் தனியா நிற்க வேண்டியதானே, ஏன் எடப்பாடியை போய் பார்க்க வேண்டியதானே. எனக்கு வந்து தலித் ராமதாஸ் பேர் வந்துடும். வரலாறு முழுக்க அப்படி ஒரு பெயர் எனக்கு வந்துவிடும். நான் நான் தான் திருமாவளவன் வழி தனி வழி. தற்காலிக பலன்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருவதில்லை. இதெல்லாம் மக்கள் மத்தியில் நமக்கான நன்மதிப்பை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. நாம் கோட்டையை நோக்கி அல்லது அதிகார மையத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை விட அந்த அதிகார மையம் நம்மை நோக்கி பயணித்து வரும். இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை எடுப்பதனால், இந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பதனால், நேர்மை தரத்தோடு போராடுவதனால், கருத்தியல் அடிப்படையிலே களமாடுவதனால் மக்கள் நமக்கான மதிப்பெண்களை உயர்த்துவார்கள். அவங்க வேல்யூவேஷன் பண்ணும்போது நமக்கு மார்க்ஸ் கூடுதலாக போடுவாங்க. அருமை தோழர்களே, சனாதன மயமாதலும் கார்பரேட் மயமாதலும் என்கிற இரண்டு முக்கியமான கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிற, த பாசிசம் என்கிற ஜனநாயக விரோத கொள்கையை உயர்த்தி பிடிக்கிற பாஜகவை வீழ்த்துவதே நமது இலக்காக அமையட்டும். அதற்கு முதலில் தமிழ்நாட்டில் 40-க்கு 40 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் 2 பானை சின்னங்களில் போட்டியிட்டாலும் 40 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது என்கிற உணர்வோடு களமாடுவோம், களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.